ஒளியிலுள்ள பரிசுத்தவான சுகந்தரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலாக்கி அன்பின் குமார ராஜ்யத்திற்கு உட்பிரசனமாயிருக்கிற பிதாவை பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவை என்ன செய்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு உட்பிரவேசித்திருக்கிறார். ஒளியிலுள்ள பரிசுத்தவாருடைய சுகந்தரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்திருக்கார். தேவன் கற்பனை கேட்டாத சொல்லி முடியாத சுதந்திரத்தை நல்வாழ்வை நமக்கென்று ஆயத்த பண்ணி வைத்து தகுதிப்படுத்தி பலப்படுத்தியிருக்கார். கவனிச்சவங்க நிறைய அத்தனையும் எதுக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில் மூலம் என்ன செய்து முடித்தாரோ அதன் மூலமாக சுதந்திரம் வருது. சுகம் எதன் அடிப்பில் வருது? சிலுவை நடிப்பில்ல. வெற்றி எதன் அடிப்பில் வருகிறது? சிலுவை நடிப்பில்ல. எல்லா சுதந்திரம் எதுக்குள்ள இருக்கிறது? சிலுவை நடிப்பில்ல. சுதந்திரம் கொடுத்தாச்சு. பத்திரம் எழுதி கொடுத்தாச்சுங்க. பத்திரத்தை இப்போ என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? ஸ்தோத்தரிக்கணும். சோத்தரிக்க சோத்தரிக்க அனுபவிக்கிறீங்க. கவனிங்க, இதுவரை கர்த்தர் நம்மை உயிரோடு பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். எத்தனையே நாச மோசங்களை நம்மை விலக்கி ஜீவனோடு வைத்திருக்கிறார். நன்றி சொல்கிறீங்களா? நன்றி சொல்கிறீங்களா? உள்ளத்துலேருந்து மெய்யாவே நன்றி சொல்கிறீங்களா? இதெல்லாம் உங்கள் கண்களில் பார்த்தது, கண்களில் பார்த்ததுக்கு நன்றி சொல்கிறீங்க. இன்னும் கண்களில் பார்க்காத காரியங்கள் நிறையா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கண்களில் பார்த்தது அனுபவித்தது கொசுறு. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறது ஏராளம். கடலத்தனையானது கடற்கரை மலனைத்தனை மணலை எண்ண முடியாத அளவுக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்கள் அனுபவிக்கணும். அனுபவிக்கணுமா? அனுபவிக்கணும்னா விசுவாசத்தில் முன்கூட்டியே நன்றி சொல்லுங்கள். விசுவாசங்கிறது என்னங்க? கண்டதுக்கு அப்புறம் நன்றி சொல்றது விசுவாசம் அல்ல. இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். வெற்றி எதிர்பார்க்கிறேன், நிறைவு எதிர்பார்க்கிறேன், நல்வாழ்வு எதிர்பார்க்கிறேன், கடனற்ற வாழ்க்கை எதிர்பார்க்கிறேன், சீரும் சிறப்புமும் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை எதிர்பார்க்கிறீங்க. இதெல்லாம் சுதந்திரத்தில் இருக்கு. இருக்கா? எதிர்பார்க்கிறீங்களா? அப்ப முன்கூட்டி சோத்திரத்தை போடுங்க. சோத்திரம் போட வராது, வாய் வராது, நன்றின்னு சொல்ல வரமாட்டுக்குங்க. அப்பதான் பொறுமை அவசியம். கன்சிஸ்டன்ட்ல கான்ஸ்டன்டா நான் நன்றி சொல்லுவேன், சுகம் அறிப்பேன், ஆரோக்கியம் அறிப்பேன், கடன் இல்லாமல் இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். யாரனை நிந்தித்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பேன்னா நீங்க சோத்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை அறுவடையை யாரும் தடை செய்ய முடியாது. அதுக்கு பிறகு ஓரமாக உட்காந்து கிசுக்கு கிசுக்கு கிசுக்குன்னா வராது. திருவிச்சரன் கத்தருக்கு புரியல லாங்குவேஜ் ஃபெய்த் லாங்குவேஜ் தான். கண்ணீர் இல்லை, கண்ணீர் அல்ல, விசுவாச மொழி. ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. பங்கடைவதற்குன்னா இன்னும் பங்கு அடையலை, இன்னும் நிறையா இருக்குன்னு அர்த்தம். டு பி பார்ட்டேக்கர்னா அர்த்தம், பங்கடைய போறவர்கள் அர்த்தங்க. அதுக்கு நேர பங்கடைவதற்குன்னா பங் இன்னும் நிறையா இருக்கு. ஓரளவுக்கு அனுபவிச்சிட்டிங்களா? இன்னும் நிறையா இருக்கு. என்ன செய்யணும்? நன்றி சொல்லுங்க. ஒன்று யோவான் 1:14 சொல்லுகிறது, நாம் எதையாயிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி சித்தத்தின்படி கேட்குறீங்களா? அவர் செவி கொடுக்கிறாரா? செவி கொடுக்கிறார்னா காதல். ஆமாம், காதல் விழுந்துருச்சு. செவி கொடுக்குறாருனா பதில் கொடுக்குறான்னு அர்த்தம். ஆமாம் கேட்டேன், அதுக்கு என்ன? அது இல்லைங்க, செவி கொடுக்கிறாருன்னு அர்த்தம். பதில் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறாருன்னு தெரியுமா? ஜெபிச்சிங்களா? அவர் செவியில் விழுந்துருச்சா? பதில் கொடுத்துட்டாரா? அப்புறம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். பாஸ்டர் 1 கோடி தாங்கிறேன். ஆ, நாளை காலைல வாங்கி உதாரணத்துக்கு. பாஸ்டர் 1 கோடி இருந்தால் கொடுக்குறீங்களா? நாளை காலைல 8 மணிக்கு வீட்டுக்கு வாங்க பிரதர், செக் எழுதி கொடுத்துறேன். உடனே சொல்லுவோம், யாருக்கு தெரியும், கொடுத்தாதான் கொடுப்பாரு. இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியாதுப்பா, சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அப்படின்னா நன்றி சொல்ல மாட்டீங்க. ஆனால் பாஸ்டர் நல்லவர், சொன்னபடி செய்வாருன்னா தேங்க்ஸ் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? என்னுடைய உண்மைத்தன்மையில உத்தமத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. கத்தட்ட ஒன்று கேட்டீங்களா? அப்போ செவி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? அடுத்து வாயில் என்ன வரணும்? நன்றி ஆண்டவரே சொல்லணும்.
வீட்டை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, கடல்லாம் அடைச்சதுக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல வியாபாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரேனா, விளைச்சல் மோடுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்கு தெரியும்? அப்படி பைபிளில் வசனமே இல்லைங்க. அப்படி ஏதாவது வசனம் இருக்காங்க? நான் பார்த்து இல்லைங்க. எனக்கு இல்லை. செவி கொடுக்கிறான்னு அறிந்திருக்கிறோம், அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்தோம், ஆனால் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் 15 வசனம், செவி கொடுத்திருக்கிறான் அறிந்திருக்கீங்களா? அப்ப கேட்டவைகளை பெற்றுக்கொண்டேன் என்றும் அறிந்திருக்கிறோம். சொன்னவர் பொய் சொல்ல முடியாததவர். வானமும் பூமியும் அவருடையது, பூமி அந்த நிறைவு அவருடையது, வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது, எல்லாம் அவருடையது. அவர் தர்றேன்னாரா, அடுத்து என்ன செய்யணும் பார்க்கலாங்க. பார்க்கலாம், பார்த்ததுக்கு அப்புறம் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு. எதுக்கு முன்கூட்டி சொல்ற? அப்பனா அவருடைய முகத்தில் நீங்கள் அறையணு அறையிறீங்க, உன்னை நம்ப முடியாதியா? பொய் சொல்ல முடியாத தேவனுங்க. வசனம் வந்துருச்சா? வாக்கு தத்தம் வந்துருச்சா? வாயில் சொல்லி விதைச்சிட்டீங்களா? நீங்கள் பேசுனீங்கன்னா விதையது. அறுவடை எதிர்பாருங்க. உடனே நன்றி.